వల్లవీజన వల్లభం జయంతి విభూషణం ముందరిషన్ మాది కొడత వేదాంతే పత్రి అదక మొదటి శ్లోకము పార్తం మంగళ శ్లోకం ఇప్ప రెండవ శ్లోకం ఎప్పుడన్నా రెండవ శ్లోకము పార్తం ఏకైక గుణప్రాంతే శ్రాంత నిగమవందర్ణనే తస్య కిముత అన్యే మితం அதாவது வேதங்கள் அப்படிங்கிறது ஒரு வைத்தாபிகா மாதிரி சொன்னோம்னா பகவான பாடுறதுக்கு அவனுடைய ஒவ்வொரு குணத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுலேயே அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு அஹ் சிராந்தாக கலைப்படைந்தார்கள் அதுல அவரை வந்து உள்ளது உள்ளபடி வ வர்ணிப்பதற்கே அவரால முடியலங்கும் பொழுது சாதாரணப்பட்ட மனுஷர்கள் நம்ம எல்லாம் நம்மளால எப்படி முடியும் வர்ணர் முதல்ல வந்து அந்த மேக்னடியூடையே புரிஞ்சுக்க முடியாது அவருடைய குணங்களுடைய அதுக்கப்புறம் தான் அதை வர்ணிப்பதுன்னு ஆரம்பிக்கணும் வேதங்கள் தான் இருக்கிறதுக்குள்ள வசதியான வாக்கு அந்த வாக்க காட்டிலும் குறைச்சல் தான் அப்போ நம்மளோட லிமிட்டெட் அஹ் நாலெட்ஜ வச்சுட்டும் லிமிட்டெட் எக்ஸ்பிரசிவ் எக்ஸ்பிரஷனை வச்சுட்டும் எப்படி அவருடைய குணங்களை நம்ம வர்ணிக்க முடியும் அப்படிங்கறத கேட்டுக்கிறாரு மீன்ஸ் நம்மளால முடியாது அசமர்த்தாக அப்போ எதுக்காக இந்த அட்வென்ச்சர்ல நீங்க இறங்கிருக்கேன்னு கேப்போமோ இல்லையோ அதுதானே எல்லாருக்கும் உடனே முடியாதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா வேற முடியலங்கும் பொழுது எதுக்கு இப்ப நீங்க வந்து இதுல இறங்கிருக்கீ அப்படின்னு கேள்வி நிக்கும் அந்த கேள்விக்குதான் அடுத்தது பதில் அஹ் மூணாவது ஸ்லோகம் வேற படிக்கிறளா நதா நீக் படிக்கிறளா சத்யா சௌரி கதாஸ்வாத ஸ்தானே மந்த தியாம் அப்படி அம்தம் எதிலபியத்த ரொம்ப ஒரு புத்தியை உடையவர்களாக இருந்த பொழுதிலும் ஏன்னா முதல்லயே சொல்லிட்டார் மிதம் பச்சாகான்னு முந்தின ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு அது இங்க வந்து வேற விதமா சொல்றார் மந்த தியாம் ரொம்ப ஒரு மந்தமான புத்தியை கொண்டவர்கள் யாரோ அவர்களுக்கு கூட சக்தியா அவரவருடைய ஒரு சக்திக்கு ஏத்தா மாதிரி ஷௌரி கதா ஆஸ்வாதா ஷௌரி கதா அதாவது பகவானுடைய கதை சௌரிங்கிறது இங்க கிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய கதா கதை அதை பருகுவது ஆஸ்வாதனம்னா ஒரு டேஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஸ்தானே ஸ்தானே உச்சிதம்ங்கிற அர்த்தத்துல ஸ்தானேங்கிறது ஒரு அப்யம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அதாவது ஸ்தானம் பொருத்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ ரைட்டு தான் வால்மீகி வந்து ராமாயணம் எழுதிட்டார் அப்படின்னா என்ன நான் வந்து ராமனை பத்தி ஒரு ஸ்லாங் கூட எழுத என்ன எல்லாருக்குமே ஒரு தன்னுடைய ஒரு இதுக்கு ஏத்த மாதிரி பிரதிபாக்கு ஏத்த மாதிரி கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி எழுதுறோம் மூலியம் அந்த மாதிரிதான் அவர் எழுதிட்டார் போரும்போ அப்படின்னுட்டு யாரும் நிறுத்துறதில்ல இல்ல பெரிய 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 இவாழ்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து வரைஞ்சிட்டாலே நம்மளும் வந்து அதை பார்த்து வரையறது இல்லையா என்ன ஈச் ஒன் மேக்ஸ் தேர் ஓன் எஃபர்ட் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிபிகேஷன் சோ சக்தியா அவரவருடைய ஒரு சக்திக்கு ஏத்தா மாதிரி ஸ்தானே அது கரெக்ட் தான் அதுக்கு ஒரு என்ன இது ஜஸ்டிபிகேஷன் இன்னொன்னு என்ன குடுக்கிறாருன்னா அமிர்தம் கிடைச்சதுன்னு சொன்னா வேண்டாம் வேணா ஒருத்தன் அமிர்தம் எது லப்யத்த ஒருவேளை அமிர்தம் கிடைச்சதுன்னா நமக்கு கிடைக்க போறது இல்ல அது அடுத்தது யாரும் கொண்டு வந்து நம்ம கையில கொடுக்க போறது இல்ல எதி அங்க ஒரு இதை போட்டிருக்காரு ஒருவேளை அமிர்தம் கிடைச்சதே எனில் கிம் மானவைகி நகிரியேத எடுத்துக்க மாட்டாளா என்ன அப்படின்னு கேட்டுக்கிறார் உம் ஆஹ் இதுல வந்து என்னன்னா அலங்காரங்கள் அழகா இருக்கும் இந்த இடத்துல அண்ட் அந்த மீனிங் எல்லாமும் பின்னாடி பாவார்த்தத்துல ரொம்ப அழகா கொடுத்துருப்பாரு சோ அதை படிச்சுட்டே வந்துடலாம் மந்ததியாம் அப்படி அல்ப அப்படி குறைச்சலான ஒரு புத்தி சக்தியை உடையவர்கள் சக்தியா அப்படின்னா அவரவருடைய சக்திக்கு மாதிரின்னு யதா சக்தி சக்தி கிரமியான பேரு அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சக்தியை தாண்டாமல் எது நமக்கு பாசிபிளோ அந்தந்த சக்திக்கு ஏத்த மாதிரி ஹம் சக்திக்கு ஏத்தா மாதிரி சௌரி கதா ஆஸ்வாதகா சௌரேகே கதா சௌரி கதா சோ கிருஷ்ணனுக்கு ஷௌரின்னு பேரு ஏன்னா கிருஷ்ணனோட தாத்தா வந்து சூரசேனன் அவருடைய புள்ள வசுதேவர் வசுதேவருக்கும் சூரஹான்னு பேருசிய அபத்தியம் புமான் சோ சௌரிஹி அப்படின்னு உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இதுக்கெல்லாம் தத்தி தம்னு பேரு தட் இஸ் ஒரு நவுன் ஃபார்ம்ல இருந்து நம்ம வந்து இன்னொரு ஒரு நவுன் ஃபார்மை கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு வந்து தத்தி தம்னு பேரு அதுக்கு போடுற சஃபிக்ஸ் சோ சௌரஸ்ய சூரஸ்ய அபத்தியம் குமான் சௌரிஹி சூரனுடைய பிள்ளை அல்லது சூரனுடைய வம்சத்துல பிறந்தவன் கிருஷ்ணன் அதனால கிருஷ்ணனுக்கு சௌரின்னு பேரு சௌரேகை கதா கண்ணனுடைய கதை அத ஆஸ்வாதனம் பண்றது அப்படின்னா நிபந்த ரூபகாங்கிறார் இங்க வந்து ஆஸ்வாதனம்னா லிட்ரலி டேஸ்டிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கூடாது லக்ஷணையா அதனுடைய இண்டிகேஷன் என்னன்னா நிபந்தா அப்படின்னா எழுத்து நம்ம அத வந்து ஒரு கிரந்த ரூபமாக அதை கட்டுதல் அப்படிங்கிறது இருக்கு அதுதான் இங்க சௌரி கதா ஆஸ்வாதா அத பருகுதல் ஸ்தானே உச்சிதா அமிர்தம் சுதா எதி மாணவை லப்யேத எதி மனுஷேத்த ஒருவேளை மனுஷியன் அடைந்தானே எனில் தருகி அப்பொழுது கிம் ந நான் ஆஸ்வாத்யேத அவன் என்ன ஆஸ்வாதனம் பண்ண மாட்டானா அதுக்கு என்ன அர்த்தம் ஏன் பண்ண மாட்டானா என்னங்கிறதுக்கு அர்த்தமே அவசியம் ஆஸ்வாத்திய இது பாவகா டெஃபினட்டா அவன் வந்து ஆஸ்வாதனம் பண்ணதான் போறான் அப்படிங்கிறது இங்க வந்து கையில வந்து இருக்கும் பொழுது நம்ம எங்கேயாவது அதை பருகாம இருப்போமா அப்படின்னு கேட்டுக்கிறார் தேவார்ஹம் அப்படி லப்தம் அல்பம் அப்படி அமிர்தம் தேவ அர்ஹம் தேவர்களுக்கு உகந்ததான அமிர்தம் அந்த அமிர்தம் லப்தம் அப்ப கிடைத்தாலும் கூட அல்பமாக இருந்தாலும் ஒரு சொட்டு இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு ந தியஜந்தி தான் பண்ண போறா ததா வர்ணனே பகவத்குணாநாம் சர்வதேச வர்ணனை சக்திஹீனி யாவட்சி பகவத்குண வர்ணனம் உச்சிதமேவத் குணங்கள் எல்லா குணங்களையும் வர்ணிப்பதில் எனக்கு சக்தி இல்லாட்டா கூட சக்தி ஹீனானாம் அபி யாவத் சக்தி எவ்வளவு தூரம் சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு பகவத்குண வர்ணனம் பொருந்தும் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி எந்த கான்டெக்ட்ல அவர் வந்து கிருஷ்ணனுடைய கதையும் அமிர்தத்தையும் இங்க வந்து கனெக்ட் பண்றாருன்னா பாகவதத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் இது ஆக்சுவலி பாகவதம் இல்ல இது வந்து பாகவத மகாத்மியம்னுட்டு பத்மபுராணத்தினுடைய ஒரு செக்ஷன் அந்த பாகவத மகாத்மியம் அத வந்து யூஸ்வலி இந்த பாகவத புஸ்தகம் பார்த்தேன்னா அதுல முன்னாடி வந்து ஆறு சாப்டர் போட்டிருப்பா பாகவத அதனுடைய கிரேட்னஸ் அதுல இந்த கோகர்ணனுடைய கதை இருக்கும் அதுல முதல் சாப்டர்ல பாத்தோம்னா ஒரு ஒரு ஃபியூ பத்து ப பதினஞ்சு ஸ்லோகத்துக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன கதை மாதிரி வரும் அதாவது ஷுகர் வந்து உட்கார்ந்து இருக்கார் சபையில பரீட்சத்துக்கு வந்து கதையை ஆரம்பிக்கணும்னு ஆர பாகவதத்தை சொல்லணும்னு ஆரம்பிக்கிறார் ஏன்னா பரீட்சத்து ஏழு நாள் வர வாங்கின்னு வந்திருக்கான் ஏழு நாளைக்கு அப்புறம் அவன் சாக போறான் அந்த சமயத்துல சுகர் வந்து கதையை சொல்ல போற சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவர்கள் எல்லாம் ஒரு பெரிய பானையை எடுத்துட்டு வரலாம் அங்க முழுக்க அதுல அமிர்தம் இருக்கு அந்த அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுக்கறான் கதா சுதாம் பிரயச்சஸ்வ கிரிஹித்வா சுதாமிமா இந்த பாகவத கதைங்கிறது அது அமிர்தம் மாதிரி இருக்கு எங்களுக்கு அதை கூட நாங்க மோட்சத்தை வாங்கிக்கிறோம் இவனுக்கு இந்த அமிர்தத்தை கொடுத்துரு அவன் வந்து பழச்சுக்கிட்டான் அப்படின்னு வந்து அங்கேயும் வந்து தேவர்கள் டீல் போட பாக்குறான் ஆனா அங்க சுகர் வந்து சிரிச்சுட்டு சொல்ற குவ சுதா குவ கதா லோகே அந்த சுதா அமிர்தம் எங்க அச்சிச்சு அது எம்மாத்திரம் இந்த கதைங்கிறது தான் உனக்கு அஹ் அமிர்தம் போல ஏன்னா இது மோட்சத்தையே கொடுக்க கூடியது அமிர்தம் வந்து கேன் கிவ் யூ இம்மோர்டாலிட்டி இம்மோர்டாலிட்டினால நீ என்ன பண்ண போற திருப்பியும் எனிவே அந்த அந்த பா புண்ணியத்தை கழிச்ச உடனே நீ வந்து பிரளயம் போது அழிவு இருக்கதானே போகிறது நிரந்தர ஆனந்தம் கிடைக்க போறது இல்லையே அது இந்த பாகவதம் வரும் அதனால பாகவதத்தை வந்து அமிர்தம் கிடைச்சதுன்னா கூட என்ன சாப்பிட மாட்டான அமிர்தத்தை விட மேலாக இருக்கக்கூடிய இந்த கதை கடைச்சதுன்னா எழுதணும்னு ஒருத்தனுக்கு ஆசை வராது வராதா என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஜெயசுகர் சர்வ சர்வகுண வர்ணனே சக்திஹீன சியாபி மம இயம் பகவத்குண வர்ணன பிரவருத்தி உச்சிதா ஏவ சோ தன்னை பத்தி சொல்றதுக்காக தான் இங்க சொல்ற அதனால எல்லா குணங்களையும் வர்ணிப்பதுல ஹீனனாக நான் இருந்தா கூட ஈவன் தோ ஐ டோன்ட் ஹாவ் இது கேப்பபிலிட்டி அப்படி இருந்தா கூட இந்த பகவானுடைய குணத்தை வர்ணிக்கணுங்கிறத ஆரம்பிக்கிறேன்னு அது வந்து உச்சிதம்தான் அப்படின்னு ஸ்வரச்சனா ஆரம்பம் சமர்த்தயதி சமர்த்தயத்தின்னு ஜஸ்டிஃபை பண்றாருன்னு அர்த்தம் சரியா இந்த இடத்துல வந்து அலங்காரங்கள் ஆஹ் இது விதிலிங் போட்டிருக்கிறது எதுக்குன்னா ஹேது ஹேத்துமத் பாவம் அதாவது விதிலிங் போட்டாலே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இது நடந்ததுன்னா இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை நான் வந்து படிச்சிருந்தேன்னா பரீட்சைய பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற இடங்கள்ல எல்லாம் நம்ம வந்து விதிலிங் யூஸ் பண்ணணும் அதுதான் இங்கேயும் வந்து எதி மாணவி லப்யேத தருகி கிரஹேதங்கிறார் ஓகே அலங்காரம் வந்து ஃபர்ஸ்ட் பிரசம்சா எனக்கு வேதாந்த தேசிகர் தனக்கு வந்து அந்த கிருஷ்ணனுடைய கதையை வந்து வர்ணிக்கணுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுது நான் விடுதேனா அப்படிங்கிற அதுதான் பிரஸ்துதம் அதுதான் கான்டெக்ஸ்ட் போன ஸ்லோகத்துக்கே நான் வந்து பிரஸ்துதம் அப்பிரஸ்துதம்னா என்னன்னு சொன்னேன் இந்த இடத்துல வந்து பிரஸ்துத எது கான்டெக்டுவல் ரச்சனா பிரவருத்தி ரூபக எழுதுவதுங்கிறது முயற்சி செய்வதுங்கிறது எவனுக்கோ வந்து ஒரு சௌரி கதாங்கிறது கிடைச்சதுன்னா அவன் பண்ண மாட்டானா இல்ல அமிர்தம் கிடைச்சதுன்னா பண்ண மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல அப்பிரஸ்துத பிரசம்சா வருது அலங்காரம் இது ஒரு டைப் ஆஃப் அலங்காரம் அடுத்தது வந்து இது திருஷ்டாந்த அலங்காரம் இந்த முதல் லைனும் ரெண்டாவது லைனும் சேர்ந்து எப்படின்னா பிம்ப பிரதிபிம்ப பாவத்துல இருக்கு உபமானம் உபமேயம்னு இருக்கு சோ உபமானம்ங்கிறச்சு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன் முகம் ஆஹ் சந்திரனை போல இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது சந்திரனுங்கிறது ஒரு பியூட்டிக்கு ஒரு இலக்கா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அது உபமானம்னு சொல்றோம் உபமேயம்னா எதை நம்ம வந்து வர்ணிக்கிறோமோ எது நமக்கு கான்டெக்டோ அது உபமேயம் இந்த உபமானத்துக்கும் உபமேயத்துக்கும் நம்ம சாதாரண தர்மம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஒரு இமேஜ் அண்ட் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கும் சாதாரண தர்மம் வேற இப்ப இங்க பாத்தா ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து சௌரி கதா ஆஸ்வாதஹா இந்த இடத்துல அமிர்தத்தை வாங்கிக் கொள்வது மந்ததியாமங்கிறச்சே இங்க மாணவைகிங்கிறது இருக்கு உச்சிதம் தானேங்கறத வந்து வாங்கிக்க மாட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி கீழே சொல்லிருக்காரு இங்க சோ கிருஷ்ணனுடைய கதை அமிர்தம் போல இருக்கு அப்படின்னு டைரக்டா சொல்லியிருந்தா அது அலங்காரம் ரைட்டா கிருஷ்ணன் தான் இங்க அமிர்தம் அப்படின்னு இருந்தாருன்னா அது ரூபகம் ஆயிடும் ஆனா இங்க வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லி அது உபமேய வாக்கியம் ரெண்டாவது சென்டென்ஸ் உபமான வாக்கியம் இத அதோட கம்பேர் பண்றோம் ஆனா ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி உட்காந்துருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா புரியலன்னா ரொம்ப காலப்படாதேங்கோ அடுத்த நாலாவது எக்ஸாம்ல இன்னும் கிளியரா புரிஞ்சிடும் சரியா இப்போ ஓரளவுக்கு அப்படி வச்சுக்கோங்க பிம்ப பிரதிபிம்ப பாவம்னு இருந்ததுன்னா உபமான வாக்கியத்துக்கும் உபமேய வாக்கியத்துக்கும் ஒரு ரிஃப்ளெக்ஷனும் அதோட இமேஜ் வஸ்து அண்ட் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி வார்த்தைகள் அமைஞ்சதுன்னா அதுக்கு திருஷ்டாந்த அலங்காரம்னு பேரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி குடுக்குற உம் ஆஸ்வாதங்கிற இப்ப சப்தம் இருக்கு இந்த இடத்துல என்ன ஆயிடுறதுன்னா வர்ணனம்ங்கிற வேர்டை சொல்லவே இல்லை சௌரி கதா ஆஸ்வாதகான்னு விடுற ச கண்ணனுடைய கதைய வந்து அஹ் சுவைக்கிறதுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்க இங்க வந்து வேதாந்த தேசிகர் சுவைக்க போறது இல்லையே கண்ணனுடைய கதைய அவர் வர்ணனை பண்ண இதானே பண்ண போறார் சோ ஆஸ்வாதனம்ங்கிற சப்தம் வந்து வர்ணனம்ங்கிற சப்தத்தை கம்ப்ளீட்டா முழுங்கிடுறது அதனால இங்க வந்து அதிசயோக்தின்னு ஒரு அலங்காரம் வேர் உங்களுக்கு வந்து ஒரு ஆஸ்வாதா அமிர்தத்தை தானே நம்ம வந்து ருச்சி பார்க்க முடியும் கதையை ருச்சி பார்க்க முடியாதே கதையை தானே முடியும் சோ அந்த வர்ணனம்ங்கிற உபமேயம் வேர்டு இருக்கே அந்த வேர்ட் ஹாஸ் கம்ப்ளீட்லி பீன் ஓவர் ஷேடோட் பை த வேர்ட் ஆஸ்வாத ஆஸ்வாதங்கிறத மாத்திரம் சொல்லியிருக்காரு அதனால அதுக்கு நிகீரிய அத்தியவசானம்னு அர்த்தம் நிகீரியன்னா அப்படியே இட் இஸ் தாமர பூவால அவ என்ன பாக்குறா அப்படிங்கிறோம்னா என்ன அர்த்தம் கண்ணுங்கிற வார்த்தைய சொல்லாம தாமர பூவால பாக்குறாங்கிறோம் அப்படின்னா தாமரை போன்ற இருக்கக்கூடிய கண்கள் அந்த கண்ணுங்கிறது நிகேறிய அத்தியவசானம் சோ இட் இட் இஸ் பீன் கம்ப்ளீட்லி சுவாலோட் இன் தேர் இஸ் அ கம்ப்ளீட் சூப்பர் இம்போசிஷன் சரியா அதுக்கு வந்து அதிசயோக்தின்னு பேரு இங்க வந்து சக்தியா சுவாதகா அமிர்தம் கிம் கிரேத மாணவைகி அவருடைய ஒரு சொல்லிட்டார் ஆஹ் இப்ப வந்து ஜஸ்டிபிகேஷன் சொல்லதுக்கு அப்புறம் அடுத்தது எப்படின்னா மத்தவா இல்லாம அதாவது எல்லாரும் ஆரம்பிச்சா எல்லாரும் கதைய சொல்லணும்னு ஆரம்பிச்சா அப்புறம் எப்படி இப்போ வியாசர் எழுதினர் வால்மீகி எழுதினர் அதை தாண்டி மற்ற கவிகள் எல்லாம் எழுதலையா அது போல நானும் இன்னைக்கு பிரவர்த்திக்கிறேனே அப்படின்னு இன்னொரு மற்ற கவிகளினுடைய ஒரு ஒரு எக்ஸாம்பிளையும் எடுத்துக்கிறேன் நம்ம பிரசிடென்ட் சொல்லுவோமோ இல்லையோ இப்போ ஒரு கேசுக்கள் வந்து இந்த கேஸ ஆதாரத்துக்கு வந்து ஒரு பிரசிடென்ட் சொல்லுவோம் அந்த மாதிரி இங்க வந்து எனக்கும் முன்னாடி பல பேர் அட்டன்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை அதுபடிதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன் அதனால வந்து இதுல ஒண்ணும் தப்பு கிடையாது இவரோட அந்தயத்துக்கும் நான் சொல்ற அன்பயத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும் ரொம்ப பத்தி இது பண்ண வேண்டாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் இட்ஸ் ஆல் தி சேம் இது இல்ல தஸ்மின் வியாசேச்சய ஒரு முதல்ல வந்து வால்மீகி எழுதினார் அவர்தான் வசுதா சிரோத்ரஜான்னுட்டு அவருக்கு பேரு இந்த ஸ்லோகத்துல கொடுத்துருக்கு அது எப்படிங்கிறத பார்ப்போம் வால்மீகி வந்து மனசுல இருக்கும் பொழுது வியாசரும் மனசுல வச்சுட்டு இருக்கும் பொழுது மற்ற கவிகள் எல்லாம் ஒரு வெக்கமே இல்லாத அவா மாட்டுக்கு எழுதலையா அதே மாதிரி நானும் எழுதிட்டு போறேனே உங்களுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேக்குறேன் சோ முதல்ல வந்து வால்மீகி எழுதினார் ராமாயணத்தை அதுக்கப்புறம் காளிதாசன் வந்து ரகு வம்சம்னு சொல்லி முன்ன பின்ன கதை எல்லாத்தையும் எடுத்து இவர் வேற விதமான ரீ அரேஞ்ச் பண்ணி ஏன்னா இந்த ரகு எல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி காண்டத்தை உத்தரகாண்டத்துல இருக்கும் அஹ் அதுல இருந்து எடுத்து இவர் முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் ராமனுடைய ஒரு கதைக்கு ஒரு மூணு நாலு சர்க்கத்தை கொடுத்து அந்த மாதிரி காளிதாசன் எழுதலையா இல்ல சம்பு ராமாயணம் வந்து போஜன் எழுதலையா தெர் ஆர் சோ மெனி பீப்பிள் ஹூ ரோட் ஈவன் ஆஃப்டர் தென் வால்மீகி எழுதிட்டர்னு நிக்கலையே அது போரும் வேற யாரும் எழுத வேண்டாம்னு சொல்லலையே சோ இப்போ மத்த கவிகள் அந்நே அபி கவையகா மற்ற கவிகளும் வசுதான பூமி பூமியினுடைய காது காதுங்கிறது அந்த ஓட்டை ஒரு ஓட்டை மாதிரி இருக்கிறது அது வல்மீகம் அதாவது புத்து ஆஹ் பாம்பு புத்து இல்லைன்னா எறும்பு புத்து சொல்றோமோ இல்லையோ இவர் தபஸ் பண்ணி வால்மீகி தபஸ் பண்ணும்போது அவரை சுத்தி புத்தே வந்து அஹ் உண்டாயிடுத்து அந்த புத்தில இருந்து அவர் வெளியில வந்தாருங்கிறதுனால ஜாயதே பூமியினுடைய ஒரு காது போன்று இருக்கக்கூடிய அந்த அஹ் அந்த புத்துல இருந்து பிறந்தவர் அப்படிங்கிறதுனால வால்மீகின்னு அவருக்கு பேரு அல்லது இங்க வந்து சொல்லியிருக்கிற வேர்டு வசுதா ஸ்ரோத்ரஜா அவர் இருக்கும் பொழுது அவர் ஹிருதயஸ்திதே சதி அது சப்தி சதி சப்தமியில இருக்கு சதி சப்தமினா ஒரு ஆக்சன் வந்து இருக்கும் பொழுது இன்னொரு நம்ம பண்றோம் அது அது இல்லன்னா தேசம் பவுண்டா இருக்கலாம் உங்களுக்கு இங்கே வந்து காலத்தை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கு அவர் மனசில் இருக்கும் பொழுது அடுத்தது அவர் மாத்திரம் இல்ல வியாசரும் கிருஷ்ணனை பத்தி எழுதியிருக்கார் மகாபாரதத்துல எழுதியிருக்கார் உங்களுக்கு பாகவதமும் அவர் தான் எழுதியிருக்கார் அதனால வியாசரும் இல்லாத வர்ணனை கிடையாது அது காவியத்தை விட மிஞ்சினதா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பாகவதமும் அப்படி அது இருக்கும் பொழுதும் பல பேர் கிருஷ்ணனுடைய கதையை எழுதலையா அப்படின்னு கேக்குறார் சோ தஸ்மின்னு வியாசே ஹிருதயஸ்திதே அபி ஹிருதயஸ்திதே சதி அந்த வியாசரும் மனதில் இருக்கும் பொழுது அந்நே அபி கவையாக மற்ற கவை கவிகள் அனபத்திரபாகா காமம்பபூபு நிச்சயமாக அல்லது அத்தியர்த்தம் மிகவும் வெட்கமே இல்லாதவர்களாக அல்லது எல்லாம் என்ன பார்த்து பரிகாசம் பண்ண போறாளேன்னு இவா வந்து யோசிக்கல அந்த இடத்துல அனபத்திரபாகாங்கிற வேர்டு வந்து அன்னே பரிஹசேயு இது லஜ்ஜா ரஹிதாகிற மத்தவாள்லாம் என் எப்போ உங்களுக்கு வெக்கமே இல்லாதன்னா மத்தவன் சிரிப்பாங்கிறதுனாலதானே வெக்கப்படணும் வெட்கம் அதுக்கு ஏன் அப்படின்னா இன்னொருத்த நம்மளை பார்த்து சிரிக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வைக்கப்பட்டு இறங்க மாட்டோம் அதுல போனா போறதுன்னுட்டு என்ன வேணாலும் பண்ணலாமே மற்றவர்களும் பண்ண மாதிரி அவாவா சக்திக்கு ஏத்தா மாதிரி நான் பண்ணிட்டு போறேனே இவர் சொல்ற ஓகே சோ தஸ்மின் பிரசித்தே வசுதா ஸ்ரோத்ரஜேன ஸ்ரோத்ரம் பல்நீக்கம் தஸ்மாத்து ஜத்தே வல்மீ வால்மீகௌ தஸ்மின் வால்மீகௌதயஸ்தே சதி அவர் ஹிருதயத்தில் இருக்கும் பொழுது வியாசேச்ச வியாசேன ததா பிரசித்தே வியாசே மகாபாரதாதி கிரந்த கர்த்தரிங்கிறார் மகாபாரதம் அஹ் இது பாகவதம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் ஏன்னா புராணங்கள்ல வந்து சக்கல அஹ் அவதாரங்களையும் அவர் வர்ணிச்சிருக்கார் இல்லையா ஸ்திதே சதி அப்படின்னா மனசி ஸ்புரத்தி சதி அவர் மனசுல ஸ்புரிச்சு இருக்கும் பொழுது ஒண்ணு அவளுடைய தைரியத்துல இவ எழுதினா அதுல இருந்து நம்ம வந்து நமக்கு டவுட் வரும் பொழுது அத பாத்துக்கலாம் இல்லையோ முன்னாடி ரெஃபரன்ஸ் இருக்கு புக்கு அந்த ரெஃபரன்ஸ் புக்கை வச்சுட்டு நம்ம வந்து எழுதிடலாமூல்லியோங்கிற ஒரு ஒரு தைரியம் வரும் இப்ப எல்லாம் வந்து பாடம் நடத்திருச்சு ஒரு வியாக்கியானம் இருந்தா ஒரு தைரியமா நடத்துவோம் ஏன்னா நமக்கு அர்த்தம் புரியாத இடத்துல கீழே நம்ம அர்த்தம் பார்த்துட்டு நம்ம மேல சொல்லிக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு தைரியம் வரும் அந்த மாதிரி கையில வந்து ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இருந்ததுன்னா இட் இஸ் ஈஸியர் இஃப் யூ ஹாவ் டு கிரியேட் மெட்டீரியல் அப்பதான் பிரச்சனை புதுசா அது வந்து பாவபூர்த்தி தான் பெஸ்ட் அதான் மாலதி மாதவம்னு புதுசா ரெண்டு கேரக்டர் அதுல வந்து ரசத்தை யூஸ் பண்ணதும் புதுசா பீபத்ஷம்னு ஒரு ரசத்தை எடுத்துட்டு இவரும் காளிதாசனும் அந்த விதத்துல மாலவி காகன் இட் இஸ் நாட் அ பிரசிடென்ட் கிடையாது அது ஒண்ணும் ஒரு கதை முன்னாடி இருந்தது அதை வச்சுட்டு எழுதினோம்னு இல்லை புதுசா அவரே கேரக்டரை உற்பத்தி பண்ணி புதுசா கதையை எழுதி அவர் பண்ணியிருந்தார் நோ ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இங்க வேற ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இருக்குங்கிறத சொல்ற சோ வியாசர் மனசில் இருக்கும் பொழுது அன்னே அபி கவையா வியாச வால்மீகி அத்திரிக்தாக வியாசர் வால்மீகி தாண்டி மற்ற கவிகளும் களிதாசாத்தியாகா காமம் அப்படின்னா இந்த இடத்துல அபியம் இது அத்தியர்த்தம்ங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணிக்கணும் காமகான்னு உங்களுக்கு வந்து புல்லிங்கத்துல வந்ததுன்னா அதை மன்மதனுக்கு எடுத்துக்கணும் காமம்னு யூஸ் பண்றது பண்ணுவா இல்ல மிகவும் அப்படிங்கிற அர்த்தத்துல அது ஒரு அபியாயம் அனபத்ரபாக அன்னியே பரிஹசேயு இது லஜ்ஜாரஹிதாக கவிகள் உங்களுக்கு வந்து கா காவிய கர்த்தாரகா பபூஹு ஆசன் இருந்தார்கள் இப்போ அதை எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறார் மகா பிரபந்த நிர்மாண சதுரவு பாரதம் ராமாயணம் இந்த பிரபந்தங்களை எழுதின ஒரு சதுரவுனா அதை எழுதுவதில் கிழவரா இருக்கக்கூடிய வியாச வால்மீகி வியாசரும் வால்மீகியும் அபி ததா சாமர்த்தியஹீனாக அவர்கள் இரண்டு பேரையும் அறிந்தும் கூட அப்போ இது ரெண்டு வேர்டுமே உங்களுக்கு வந்து திவித்தியா விபக்தியில இருக்கு ஹரிஹி ஹரி ஹரையஹா ஹரிம் ஹரி ரெண்டும் ஒண்ணுதான் உங்களுக்கு அங்க சோ வியாச வால்மீகி அப்படி வியாசரையும் வால்மீகியும் தெரிஞ்சின்ற போதிலும் அந்த அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் இல்லாத மற்ற கவிகள் லஜ்ஜாம் விஹாய் வெக்கத்தை விட்டுட்டு எதா காவ்யானி கிருதவந்தா செய்தாளோ இல்லையோ அவளும் காவியங்கள் எழுதினாளோ இல்லையோ ததா மயா அப்பி என்னாலையும் லஜ்ஜாம் பறித்தெஜ் வெட்கத்தை விட்டுட்டு காவியம் நிர்மீயதே காவியமானது எழுதப்படுகிறது அப்படின்னு சொல்றார் அடுத்தது இன்னொன்னு என்ன அகவா அவான்னு சொல்லும்பொழுது அனதர் இன்னொரு ஒரு தாத்யம் இப்படி வேணா யோசிச்சு பார்க்கலாம் ஆதி காவிய கர்த்தரி வால்மீக அபி வியாசேன இப்ப வந்து குரனலாஜிக்கலி எடுக்கிறார் ஏன்னா வால்மீகி யுகம் வியாசர் துவாபர யுகம் மற்ற கவிகள் எல்லாம் கலியுகம் இல்லையா சோ திரேதா யுகத்துல இருக்கக்கூடிய வால்மீகிய மனசுல வச்சுட்டு வியாசர் காவியம் எழுதினார் புராணங்கள் எழுதினார் அந்த யுகத்துல இருக்கக்கூடிய வியாசர மனசுல வச்சுட்டு கலியுகத்துல கவிகள் எழுதினார் அப்படி ஒன் பை ஒன் எடுத்துக்கிறார் ஆதி காவிய கர்த்தரி வால்மீக ஹதயஸ்திதே அபி அவர் ஹிருதயத்துல இருந்த பொழுதிலும் வியாசேன சாப்பல்யேன ஒரு சபல பாவம் நம்மளை எழுதித்தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு சபலத்தினால மகாபாரத ரச்சன பிரயாச ரயாச அந்த ஒரு பிரயாசம் அந்த முயற்சியை மேற்கொண்டார் உபயோர ஹிருதி ஸ்திதையோ அபி அவ ரெண்டு பேரையும் மனசுல வச்சு மனசுல இருந்த பொழுதிலும் சாப்பலேன அன்னே காவியானி கிருத்தவந்த மற்றவர்கள் காவியத்தை எழுதினா ததா

எழுதினோம்னா நமக்கு பிரச்சனையே இருக்காது இல்லையோ அப்படிங்கிற யதா காளிதாசையா அனபத்ரபாக அன்னே பரிஹசேயு இது பீதி ரஹிதாக நான் அவரோட ஒரு ட்ரெண்ட்ல அவரோட அதாவது மகாஜன பரிகிரகித்தோயம் பந்தாக பெரியவாள்லாம் நடந்த பாதை அதுலயே நம்ம நடந்தோம்னா இட் இஸ் வெல் பாத்துங்கிறோமோ இல்லையோ அதனால அதுலயே போனோம்னா நம்ம வந்து என்னைக்குமே தப்ப மாட்டோம் புதுசா ஒரு வழியை நம்ம கார் பண்ணி போகிறச்சேதான் என்ன பிட் இருக்கும்னு தெரியாது என்ன எழுதி வச்சிருப்பா அதுக்காக சொல்றீத்தா பயம் இல்லாத தன் மார்க்கானுசாரி அகமபி கரணே அனபத்திரபகா ஏவ நானும் கவலை இல்லாத போறேன் அப்படிங்கிற இந்த விசேஷாக வந்து வெறும் யார் யார ஸ்தோத்திரம் பண்றார் எதை நமக்கு ஞாபகப்படுத்துறாருங்கிறத சொல்லிட்டு வர அதாவது வியாச வால்மீகி பிரபந்த திருஷ்டுவா காவிய நிர்மாண பிரவருத்தி நிரபத்ரப கிருத்தியமே இது அநேன ஸ்லோகேன ஸ்தௌதி அவ ரெண்டு பேரையும் ஸ்தோத்திரம் பண்றாங்கிறது நமக்கு இந்த ஸ்லோகத்துல தெரியுது இல்லையா வியாசரை வந்து மனசுல வச்சுட்டு இருக்கார் வால்மீகிய மனசுல வச்சுட்டு மொத்த கவிகள்லாம் எழுதினான்னா நமக்கு வந்து துவனியில என்ன தெரியறதுன்னா வியாசரோட வால்மீகியோட காவியங்களை பார்த்துதான் மற்றவர்கள் எழுதினா அப்படின்னு இங்க வியாசரையும் வால்மீகியையும் செய்கிறார் இந்த கவி அல்லது பாரத ராமாயணம் இருக்கும் பொழுது பாரத ராமாயணோ சத்தியோ சதோகோ அப்படி யதா காளிதாசயா பிரபந்தானு நிர்மமிரே நிர்மமிரேங்கிறது வந்து காரத்துல இருக்கு நிர்மாத்தியினுடைய காரம் இது நிர்மீதே ஆமா ஆத்மனை பதியில எடுத்துக்கணும் ததா கவினயம் பிரகையதி இந்த இடத்துல ஸ்வவினயம்ங்கிறது உங்களுக்கு அதுவும் ஒரு துவனி இங்க தன்னுடைய வினயம்ங்கிறது ஸ்லோகத்துல இல்ல அந்த வினயம் தெரியறது நமக்கு அப்படின்னா இட் இஸ் சஜஸ்டட் துவனியா நமக்கு தெரியறது மயா இயம் ரச்சன வியாசவாக்கி பிரதர்ஷித்தார்க்கு கிரியத்தை அது மகாஜனோ ஏனசபா பெரியவா போன ஒரு மார்க்கம் தான் அதுதான் மார்க்கம் அப்படிங்கிற அந்த நியாயத்தினால மகாஜன பதே கச்சதா மம பெரியவா போன ஒரு மார்க்கத்துல நான் போறதுனால எனக்கு ந அபத்திரபதாய ந வித்தியதை ஆர் நாஸ்தி எனக்கு வந்து ஒரு லஜ்ஜைங்கிறதுக்கு ஒரு ஒரு அவகாசம் ஒரு இதுவே ஆப்பர்ச்சுனிட்டியே இல்ல இந்த இடத்துல ஐ ஆம் ஃபாலோவிங் விச் இஸ் ஆல்ரெடி பாத் ஏன்னா அவர்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காளோ இல்லையோ அதே பார்த்து நானும் ஃபாலோ பண்ண நானும் ஃபேமஸ் ஆகலாமோ இல்லையோ அப்படிங்கறத இங்க காமிக்கிறேன் காடிதாசே நாபி ரகுவம்சே இது வந்து இருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காமிக்கிறார் இவரோட எவ்வளவு வந்து ரகுவம்சத்தினால இன்ஃபுளுன்ஸ்ட் காளிதாசனால இன்ஃப்ளூன்ஸ்ட் சிசுபாலம் மாகனால பயங்கர இன்ஃப்ளூன்ஸ் இவருக்கு ஆனா மெயின்லி ஹி இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை காளிதாசா ஏன்னா காளிதாசனுடைய ரகுவம்சத்துல ஸ்லோகம் எப்படின்னா அதுவா கிருதவாக்துவாரே வம்சேஸ்மின் பூர்வசன் சூரிபிஹி மணோ வஜ்ரமுத்கீர்ணே சூத்ரஸ்ய அஸ்திமே கதி இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா நைஸ் பியூட்டிஃபுல் ஸ்லோகம் ஆனா அது வந்து ஒரு வேல்டு மாடஸ்டி அதுல எப்படின்னா வம்சே பூர்வ சூரியர் வியாசர் வால்மீகி வியாசர் எல்லாம் வந்து முன்னாடியே இந்த வம்சத்துல அதாவது சூரிய வம்சத்துல ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஒண்ணு போட்டுட்டான் ஆல் ஐ டு இஸ் கோ இன்சைட் அண்ட் அது இருக்கக்கூடிய விஷயத்த நான் விவரிக்கணும் அவ்வளவுதான் ஏற்கனவே எனக்கு விஷயத்த குடுத்துட்டாவா இது எது போல இருக்குன்னா மனோ வஜ்ர சமுத்கீர்ணை வஜ்ரத்தினால தொலைக்கப்பட்ட ஒரு மணி எல்லாத்துலயும் ஓட்ட போட்டிருக்கு எல்லாம் இப்ப நான் என்ன பண்ணணும் ஒரு ஒரு சூத்திரத்தை எடுத்து ஒரு த்ரெட்டை எடுத்து சும்மா அத வெறுமன இருக்கிற மணி எல்லாத்தையும் கோத்தா போறோம்னு சொல்றார் இதுதான் வந்து ரகு வம்சத்துக்கு முதல்ல அவர் சொல்றார் ஏற்கனவே சூரிய வம்சத்தை பத்தி சொல்லியாச்சு நான் சும்மா அப்படியே எல்லாத்தையும் கோக்கணும் அவ்வளவுதான் அதுல வந்து வெயில்டு மாடஸ்ட் என்னன்னா மணிகள் எல்லாம் அங்கங்க செதறி இருக்கு எதுவுமே ஒழுங்கா ஒரு ஒரு கோர்வையா அழகா குடுக்கல யாரும் நான் அதுக்குள்ள ஒரு த்ரெட் மாதிரி பண்ணி அத வந்து ஒரு மாலையா கட்டினேன்னா ஒருத்தர் அதை அலங்கார பொருளா யூஸ் பண்ணிக்க முடியுமோ இல்லையோ அப்படிங்கறதுதான் அங்க தன்னுடைய ஒரு ஒரு இத சொல்லிக்கிறார் தன்னுடைய காரியம் அங்க வசத்திங்கிற மாதிரி அவர் காமிச்சு கொடுத்துடுறார் உம் மனோ வஜ்ர சமுத்கீர்ணே சூத்ரஸே வாஸ்தி மேகதி இது அயம் விஷய விஷயம் பிரதர்சிதா தம் ஸ்லோகம் கவி அப்ப ஸ்மாரயதி நமக்கு அந்த ஸ்லோகம் ஞாபகம் வருது இதெல்லாம் வந்து அபயதீக்ஷித்தர் வந்து எழுதியிருக்காரு அந்த இடத்துல அஹ் அதனால அவர் எடுத்து அத சொல்லியிருக்கார் அடுத்தது கோஷம் கோஷம்ங்கிறது என்னன்னா அமர கோஷம் சினானிம்ஸ் இருக்கக்கூடியது நமக்கு வந்து இங்கிலீஷ்ல தெசாரஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கோஷம் அமர கோஷம் மத்தம் இல்ல ரத்ன கோஷஹான்னு ஒண்ணு மேதினி கோஷான்னு ஒண்ணு ஹேமச்சந்திரான்னு ஒண்ணு இந்த மாதிரி பல கோஷங்கள் இருக்கு அமர கோஷம் தான் ரொம்ப பாப்புலர் பட் இதுல வேற ஒரு கோஷத்துல இருந்து அவர் எடுத்து கொடுத்துருக்கார் பூஸ்ரவகானாலும் உங்களுக்கு அந்த புத்துக்கு பேரு இந்த மாதிரி ஒவ்வொன்னும் ஆஹ் அர்த்தம் சொல்லியிருக்கார் சோ நம்ம நெக்ஸ்டுக்கு போலாம் சோ வசுதாஷ் சோத்ரஜே தஸ்மின்னு வியாசேஜ ஹிருதஸ்திதே அந்நேபி கவையாக காமம் பபு வகு அனபத்ரபாக நெக்ஸ்ட் வந்து யாரு கவிகளும் வந்து கவிகள் இருந்தா சில பேர்லாம் ஆள் அட்ரஸே தெரியல ஆனா யார நம்ம வந்து கவின்னு சொல்றது சில பேர்லாம் வந்து நல்ல கவி கெட்ட கவின்னுட்டு அவளுக்கு வந்து ஒரு பெரிய சர்க்கமே அலாட் பண்ணிடுவா இவர் வந்து ஒரே ஸ்லோகத்துல நமக்கு வந்து சொல்லி முடிச்சிடுறாரு இந்த இடத்துல உம் படிங்கோ கவிதை रमते यत्र भारती रसभाव गुणी भूतैः अलंकारैः गुणोदयः गुणोदयैः नकड़ो हां ओके okay. uh, संस्कृत ता स कवि हि कथ्यते श्रष्टा रमते यत्र भारती भारती அஹ் வாக்தேவியனுடைய கட்டாட்சம் இருக்கணும் அப்பதான் அவன் ஒருத்தன் கவியா ஆக முடியும் இல்லைன்னா சாதாரணப்பட்ட மனுஷாளுக்கு வந்து கவிங்கிற பேரு சொல்ல முடியாது அதனால கவிஹி கத்தியதே சக ஏவ கவிஹி இப்படி கத்தியதே முதல்ல சோ அவனைதான் நம்ம வந்து கவின்னு சொல்ல முடியும் யார எங்கு பாரதி ரமதே எங்க வந்து சரஸ்வதிங்கிறவ நாக்குல விளையாடுறாளோ அவனைதான் நம்ம வந்து கவின்னு சொல்ல முடியும் இந்த க சாதாரணப்பட்ட பாரதி இல்ல வெறும் சாதாரணமான அஹ் கவி சரஸ்வதி மத்திரம் இல்ல ரசிபூத்தைஹி அலங்காரைகி குணோதயைஹிச்ச எத்த பாரதி ரமதே எந்த இடத்துல இருக்காளோ அந் அவனுக்குதான் அந்த சிரஷ்டா அந்த ஒரு கிரியேட்டர் சிரஷ்டா அந்த கிரியேட்டரை தான் நம்ம வந்து கவின்னு சொல்றோம் இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு அட்லீஸ்ட் இன்னொரு ஒரு கிளாஸ் ஆகும் ஏன்னா ரொம்ப சொன்னா இதுல வந்து ஹெவியா போயிடும் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு இதுல இந்த ஆஹ் அதனால தான் போக முடியும் முதல்ல சிம்பிளா பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு கவியினுடைய கவியை வந்து ஒரு சிரஷ்டா அப்படின்னா பிரம்மாவுக்கு கம்பேர் பண்றார் கிரியேட்டர் இந்த பிரம்மா வந்து ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்கார் கவிங்கிறவர் ஒரு இன்னொரு ஒரு உலகத்தை கிரியேட் பண்றார் அந்த கவி கிரியேட் பண்ற உலகத்துக்கும் பிரம்மா கிரியேட் பண்ற உலகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு பிரம்மாவால எப்படி கிரியேட் பண்ண முடியறதுன்னா அவர்கிட்ட வந்து அந்த பாரதி அதாவது சரஸ்வதியினுடைய ஒரு சக்தி அங்க இருக்கு மாயா சக்தி இல்லைன்னா அவரால வந்து கிரியேட் பண்ண முடியாது அவரும் வந்து ரசம் பாவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு இருக்கணும் அதாவது இதெல்லாம் அஹ் ரசங்கள்னா ஒரு ஒரு பதார்த்தம் இருக்கு பாவன்னா பதார்த்தம் பதார்த்தமா கிரியேட் பண்ணனும் வெத்துக்கு ஒரு பதார்த்தம் கிரியேட் பண்ண இந்த உலகத்துலங்கிறதே கிடையாது நமக்கு வேணா இன்னைக்கு அதனுடைய பர்பஸ் தெரியாது அப்படி இருக்கலாம் த பர்பஸ் ஆப்ஜெக்ட் இன் திஸ் வேர்ல்டு அவர் வந்து எதுவுமே பர்பஸ்லஸ் கிரியேட் பண்ணல ஸோ எசன்ஸோட ரசம் பாவம் பாவம்ங்கிறது பதார்த்தம் ஒரு வஸ்து அது அததான் வந்து இவர் குணிபூதைகி அததான் இவருக்கு ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்க இஸ் யூசிங் இட் அஸ் அன் உபஸ்காரக்கான ஹெல்பிங் ஃபேக்டர் இதுதான் அவருடைய டூல்ஸ் ஆஃப் கிரியேஷன் இதை வச்சுருக்கக்கூடிய ஒரு சக்தி ஏன்னா மாயா தான் இந்த பதார்த்தங்கள்லாம் இருக்கு பிரம்மன் கிடையாது பிரம்மன்ங்கிறது அந்த ஜோதிஸ்வரூபம் அதோட மாயாங்கிற ஒரு சக்தி சேரும் பொழுதுதான் இந்த கிரியேஷன்ங்கிறது ஏற்படுறது அந்த தான் உங்களுக்கு வந்து ரசத்துடன் கூடின ஒரு பதார்த்தங்கள் வஸ்துக்கள் இருக்கு அந்த வஸ்துக்களை குணீபூத அவைகளை ஒரு உபஸ்காரகம் தட் இஸ் ஒரு ஹெல்பிங் டூல் மாதிரி வச்சுட்டு மெட்டீரியல் காசா வச்சுட்டு அதுக்கப்புறம் அவைகளுக்குள்ள ஒரு குணங்களை போடுறார் ரைட்டா அந்த குணங்களை போடும் பொழுதுதான் அதாவது ரூப எவ்வனம் முதலிய குணங்களை ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் போட்டாகணும் அதுக்கப்புறம் அணிகலன் பலவிதமான அலங்கார பொருள்களை போடணும் இதெல்லாம் போட்டாதான் உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிங்கிறது ஏற்பட முடியும் இல்ல சக்தி அடுத்தது பாரதிங்கிறவ சரஸ்வதினு எடுத்துட்டோம்னா அவ ரசத்தோடையும் பாவத்தோடையும் இருக்கணும் எங்க அவளுடைய அவ மேல போட்டுக்கிற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் குணிபூதமா இருக்கணும் அது வந்து அப்பிரதானமா இருக்கணும் தீஸ் அலங்கார அணிகள் பாவங்களும் அந்த குணங்களும் உதயமா தெரியணும் அப்படிப்பட்ட சரஸ்வதி எங்க விளங்குகிறாளோ அங்கதான் பிரம்மாவால ஒரு அழகான ஒரு கிரியேஷன்ங்கிறத பண்ண முடியும் இப்ப கவியினுடைய உலகத்தை எடுத்துட்டோம்னா ரசம்மன சிருங்காரம் முதலிய ரசங்கள் நவரசங்கள் ரசங்கள் ஹாஸ்ய கருண வீர பௌத்திர பயானகாகா இந்த ரசங்கள் அதோட கூட எது வருதுன்னா பாவங்கள் சேர்றது பாவம்னா விபாவ அனுபாவ சஞ்சாரி பாவம் இருக்கு அதுக்கப்புறம் குணிபூத வியங்கியம்னு இருக்கு இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எங்க வந்து உங்களுக்கு துவனி குறைச்சலா தெரியறதோ அதுவும் நல்லதுதான் எங்க துவனி ஒசத்தியா இருக்கோ அதுவும் ஒரு நல்ல காவியம் எங்க துவனி வசத்தியா இல்ல வாட்சியார்த்தம் உங்களுக்கு வந்து வசத்தியா இருக்கோ அதுக்கு குணியபூத வியங்கியம்னு பேரு இவைகளுடன் கூட அதுக்கப்புறம் அலங்காரங்களும் இருக்கும் இப்ப நம்ம பார்த்தோமே சப்தா அலங்காரம் அர்த்த அலங்காரங்கள் இவைகளும் இருக்கும் அதுக்கப்புறம் குணங்கள்னு ஒண்ணு மாதுரியம் முதலிய குணங்கள் இவைகளுடன் கூடின ஒரு வாக்கு அந்த வாக்கு எந்த கவிட்ட இருக்கோ அவன்தான் கவின்னு சொல்றோம் அதை வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு வாக்க வச்சுட்டு அவன் ஒரு காவிய உலகத்தை அவன் வந்து கிரியேட் பண்றான் அப்பதான் அவனை நம்ம கவின்னு சொல்றான் சரியா ஒவ்வொரு வெறும் பிரதிபதார்த்தம் இன்னைக்கு பாத்துருவோம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உம் ஓ இவர் ரொம்ப சொல்லலையா சரி ஓகே அடுத்ததுக்குதான் பெருசா சொல்ற சரி ரசபாவ ரசிபூதைஹி அஹ் ரசங்கள்ங்கிறது சுங்காரம் முதலிய ரசங்கள் இந்த ரசங்கள்லாம் வந்து ஒரு இருந்து நமக்கு தெரியுது ஒரு ஸ்லோகத்துல வெறும் ஸ்ருங்காரம் இருக்கு இந்த ஸ்லோகத்துலன்னு எழுதிட்டா அதுல இருந்து உங்களுக்கு வந்து தெரிய போறது இல்லை அதுல இருக்கக்கூடிய வச்சுண்டு நமக்கு வந்து ஸ்ருங்காரம் மனசுல புரியணும் ஒரு அழுகேங்கிறது மனசுல வரணும் நம்ம வந்து ஒரு ஒரு இதுக்கு போறோம் சினிமா போறோம் இல்லைன்னா ஒரு டிராமா போறோம்னா அங்க இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அவ எந்த சிச்சுவேஷன்ல இருக்கா என்ன மாதிரி அவ ஆக்சன்ஸ் பண்றா என்ன டைலாக் டெலிவரி இருக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம அழுவோம் அழுதத்துக்கு அப்புறம் அது சோகம் தட் இஸ் இப்போ இஃப் வி ஆர் இன் தட் சிச்சுவேஷன் நம்மளே நம்ப நமக்கே ஒரு பிலீவ்மெண்ட் ஏற்படுறது யாரோ காலமாயிட்டா நம்ம பாத்துலன்னா நம்ம வெறும் சோகத்தை அனுபவிக்கிறோம் அங்க கருணை ரசம்ங்கிறது கிடையாது இதே நம்ம ஒரு ஸ்டேஜ்ல ஒரு அத்தர் வந்து புழிய புழி அழறதை பார்த்துட்டு வெளியில வரைச்சே நம்ம என்ன சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது நேரடி டிராமாங்கிறோம் என்ன அவன் அழுதுண்டு இருந்தான் ஆனா வெளில வர்றச்சே என்ன ஆனந்தமா இருந்தது இன்னைக்கு சூப்பர் டிராமா என்ன ஆக்டிங் அப்படின்னு நம்ம வந்து ரசிச்சுண்டு வரோம் அதுதான் ரசம் ரசனைங்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு எப்ப வந்து உலக நிகழ்வுகள் ஒரு ஸ்டேஜ்ல போடும் பொழுது அது ரசனைங்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு வர்றதோ அப்பதான் அதுக்கு ரசம்னு பேரு உலகத்துல நடக்கிறச்சே அதுக்கு ரசம்னு பேரு கிடையாது ஒரு காவிய உலகத்திலேயோ இல்ல நாடக உலகத்திலேயோ திரை உலகத்திலேயோ உங்களுக்கு நடக்கும் பொழுதுதான் அதுக்கு வந்து ரசமுங்கிற ஒரு நாமன் கிளேச்சரை கொடுக்கணும் ஒரு நேம குடுக்கறோம் இங்க உலகத்துல இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன ரெண்டு பர்சன்ஸ் இப்ப நான் இருக்கேன் யாரோ ஒருத்தர் போயிட்டாங்கிறச்சு இல்ல ஒரு டீச்சரை பாக்குறேன் ஸ்கூல்ல இருக்கேன்னா அந்த டீச்சரை பார்த்த உடனே எனக்கு பயமா இருக்கு அங்க பயானக ரசம் கிடையாது ஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபியர் அவ்வளவுதான் அது ஏன்னா அந்த ஸ்கூலுங்கிற ஒரு சிச்சுவேஷன் அது விபாவ அது காரணம் எனக்கு அந்த பயம்ங்கிறத ஊட்டுறது அதுக்கப்புறம் டீச்சர் வந்து சாதாரணமா உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தா பரவாயில்லையே அவ வந்து உடனே ஒரு கட்டையை எடுத்து அடிக்கிறேன்னுட்டு இல்ல கோபமா மூஞ்சியை வச்சுட்டு மூஞ்சிய சுலுக்கினான்னா அங்க வந்து என்ன என்னருது அதுக்கு அனுபவம்னு பேரு அது உங்களுக்கு இது காரியம் அதுக்கப்புறம் சஞ்சாரங்கரிச்சு நடுங்கிறது அவ சாதாரணமா இருந்தான்னா உங்களுக்கு வந்து பயம்ங்கிறது புரிய போறது இல்லை வெறும்னு அவ வந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்டா கூட போறாது உங்களுக்கு அந்த ஒரு துவனியோட அந்த வாய்ஸ் மாடுலேஷன் இருக்கணும் அந்த வாய்ஸ் மாடியுலேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சஞ்சாரி பாவங்கள்னு வந்துடும் சோ விபாவங்கிறது ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் த நியர் கேரக்டர்ஸ் அனுபவங்கிறது அவ பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வென் தே பிகம் ரியலி இன்வால்வ் இன் த கேரக்டர் இப்போ ரெண்டு ஆக்டருக்கு நம்ம வித்தியாசம் சொல்றோம் மூலியம் ஒருத்தன் வந்து அதே சீனை வந்து சாதாரணமா ஆக்ட் பண்ணலாம் இன்னொருத்தர் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆக்ட் பண்ணும்போது பொழுது ஆர் சர்டன் இன்வாலன்ட்ரி ரியாக்ஷன்ஸ் தட் கம் ஃப்ரம் தம் அது சஞ்சாரி பாவம் இதெல்லாம் தான் பாவங்கள்னு பேரு ஒரு காவியத்துல மேலும் ரசங்களும் இருக்கணும் பாவங்களும் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த ரசங்கள் பாவங்கள்லாம் ஓங்கி இல்லாட்டா கூட அது அமைங்கி போய் அட்லீஸ்ட் வாக்கியத்துல ஒரு சமத்காரம் இருக்கணும் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பீச் இருக்கணும் அவன் வந்தான் போனான்னு சொல்றதுல எங்க இருந்து காவியம் ஆகும் அது அவ வந்த ஒரு அழகான வார்த்தைகளுடன் கூடினதாக இருக்கணும் வியங்கியம் உங்களுக்கு வசதியா இல்லாட்டாலும் பரவாயில்ல தட் இஸ் சஜஷன் ரொம்ப வசதியா இல்லாட்டாலும் பரவாயில்ல இப்படிப்பட்ட விஷயங்களோட இருக்கக்கூடிய வாக்கு அப்படின்னு இதி கவி பக்ஷேன்னு போடும் பொழுது இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம டபுள் மீனிங் சொல்றோம் அந்த ஸ்லேஷ சொல்லும் பொழுது ஒவ்வொரு பதத்துக்கும் கவி பக்ஷேன்னு சொல்லும் பொழுது கவியனுடைய அர்த்தமா சொல்லும் பொழுது நமக்கு இந்த மீனிங் எல்லாம் எடுத்துக்கிறோம் அதே சிரஷ்டா அப்படின்னா கிரியேட்டர் பிரம்மாவனுடைய ஒரு பட்சத்துல எடுத்துக்கும் பொழுது ரச பாவாகங்கிறச்சு ராக பிரயுக்தாக பாவாக மந்தஸ்மித இதாவது இது வந்து சரஸ்வதிய குறிக்கும் பொழுது சரஸ்வதி எப்படி இவள்கிட்ட ஆசையோட பிரம்மாட்ட ஆசையோட இருக்கும் பொழுதுதான் அவருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் பண்றதுக்கு இல்லையா கிரியேட் பண்றதுக்கு சக்தி இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அங்க கிரியேஷனுங்கிறது ஏற்படும் அதுக்குதான் சுதந்திர லேரியில சொல்றாரு சிவகா சக்தியாயுக்தகா எதி பவத்தின் அசக்த பிரபவித்தும் இல்லைன்னா அங்க அவரால் வந்து இயங்க முடியாது சக்தி இல்லையே எனில் அந்த சக்தியும் எப்படி இருக்கணும்னு கோச்சுன்னு திருப்பிட்டு வராது இங்க சரஸ்வதி வந்து ராக பிரயுக்த பாவாக ஆசையினால் பாவங்கள் அதனால் தூண்டப்பட்ட பாவங்கள் மந்த ஸ்மிதம் முதலிய பாவங்கள் எல்லாம் அவ காமிக்கணும் இதுதான் அவருக்கு ஹெல்பிங் ஃபேக்டர் அந்த ஒரு தூண்டுதல் இல்லைன்னா அவரால் வந்து கிரியேட் பண்ண முடியாது இதனுடன் கூடின பாரதி இது எல்லாமே கவிபக்ஷே பக்ஷே சிரஷ்டபக்ஷேன்னு சொல்லும் பொழுது இது வந்து திஸ் இஸ் நாட் அண்ட் அப்ஜெக்டிவ் ஃபார் த கவி ஆர் த கிரியேட்டர் இதெல்லாம் வந்து இதனுடன் கூடின பாரதின்னு அவளுக்கு போகிறது அதோட அன்பைக்கணும் சரியா அந்த பாரதி எந்த கவியின் இடத்துல இருக்காளோ அந்த பாரதி சரஸ்வதி ஆனவள் எந்த கிரியேட்டர்கிட்ட இருக்காளோ அப்படின்னு அதோட கனெக்ட் பண்ணிக்கணும் சரியா அடுத்தது அலங்காரிகிற அலங்காரம் வாங்கும் பொழுது அனுப்பிராச உபமாதிபிகி ஒரு காவியம் எழுதுறதுக்கு சப்தம் வேணும் அர்த்தம் வேணும் இதுதான் காவியத்துடைய சரீரம் நம்ம அலங்காரம் போடுறதுங்கிறது ஐதர் சப்தத்துக்கு அலங்காரம் போடுவோம் இல்லைன்னா அர்த்தத்துக்கு அலங்காரம் போடுவோம் சரீரத்துக்கு தான் அலங்காரம் நான் வந்து பெரிய ஒரு வைரத்தோட போட்டு இருக்கிறதுனால என்னுடைய குணம் வசதியா இருக்கும்ங்கிறது இட் இஸ் நாட் இட் இட் இஸ் நாட் கார் அங்க அந்த மாதிரி இங்க வந்து சப்தத்துக்கு வேணா அலங்காரங்கள் போடலாம் குணோதயம் குணங்கள் கோணம் அப்பதான் அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை நமக்கு வந்து வசத்தியா காமிக்கும் இங்கே அனுப்ராச உபமாதயாங்கிறது கவியனுடைய பட்சத்துல எடுக்கும் பொழுது அனுப்பிராசம் உபமா இதெல்லாம் வந்து சப்தத்துக்கு அலங்காரம் உபமாங்கிறது அர்த்தத்துக்கு அலங்காரம் இதை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய பாரதி எங்க இருக்கிறாளோ அப்பேற்பட்ட கவி அதே பாரதி சரஸ்வதி பட்சத்துல எடுத்துட்டோம்னா கடக கேயூராதி கடகங்கிறது வங்கி ஆஹ் இல்ல கடகங்கிறது இந்த இடத்துல தோழ்பட்டையில போடுறது கேயூரம்ங்கிறது இந்த இடத்துல இருக்கலாம் வங்கி நினைக்கிறேன் இல்ல சில பேர் வந்து இந்த கடகங்கிறத கடாம்பா இந்த கையில பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கிறதுக்கு கடகம் கேயூரம்ங்கிறது வங்கி இது வந்து போட்டுட்டு இருக்கக்கூடிய பாரதின்னு சரஸ்வதிக்கு அணிகளை தான் சொல்றோம் குணோதயங்கிறது மாதுரியாதி குணம் சிங்காரத்தை வர்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடமுடான்னு வார்த்தைகளை போட்டோம்னா அங்க வந்து அந்த வார்த்தையிலேயே நம்ம வந்து டென்ஷன் ஆயிடுவோம் இது என்னடா இது கோபம் வந்துடும் நமக்கு இது பீமனோட வார்த்தைகளை கேட்டோம்னா வேணி சமாரம்னு ஒரு டிராமா சஞ்சத் புஜ பிரமித சண்ட கதா அபிகாத்த அப்படின்னு அந்த வார்த்தைகளை போடுறச்சேயே மகாபிராணங்கள் நிறைய யூஸ் பண்ணுவேன் பார்த்த உடனே பீமன் வந்து சொல்ற மாதிரி இருக்கிற வார்த்தையா இருக்கு அப்படின்னு ராவணனுக்கு ஒரு வார்த்தை அந்த இடத்துல அதெல்லாம் வந்து அவளுடைய ஒரு வீரத்தை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும் அது ஓஜஸ்ங்கிற குணம் வேற ஸ்ங்கிற ஜெயதேவர் அஷ்டபதி எடுத்துட்டோம்னா ல லவங்க லதாபரிசீலனை சொல்றச்சேயே அப்படியே வழிக்குண்டு போற மாதிரி இருக்கும் வார்த்தைகள் அது மாதுரியம்ங்கிற ஒரு குணம் இட் டசன் அது மீனிங்லயோ வேர்ட்ஸ்லயோ மாத்திரம் இல்ல மீனிங்லயும் இருக்கு அதை தாண்டி அதுல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோவை சொல்றோம் இதெல்லாம் நிறைய காவியங்கள் படிக்கும் பொழுதுதான் இதுல வெறும்னா ஒரு காவியம் படிக்கிறச்சே ரெண்டு ஸ்லோகம் படிக்கிறச்சே நமக்கு புரியாது ஸ்லோவா புரிய ஆரம்பிக்கும் அது கவி பட்சத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாக்கு வெரஸ் இவரோட பட்சத்துல பார்த்தோம்னா பிரம்மாவனுடைய பட்சத்துல ரூபயொவனாதிபிகி குணைஹி உதிதைஹி திருஷ்டிவிகாராதிபிகி அந்த அழகு சௌந்தர்யம் அதனால சில ஒரு ஆக்ஷன்ஸ் என்னென்னலாம் வருதோ அந்த கண்ணு சில அந்த ஹாவ் பாவும் போந்தில சொல்லும் பொழுது ஹாவ் பாவும்ங்கிற ஒரு பெண்ணனுடைய நகாசு வேலை பண்றதுங்கிறது அது அது ஒரு பெண்ணனுடைய ஒரு ஆக்ஷன்ஸ வந்து அப்படி சொல்றா திருஷ்டி விகாரம்ங்கிறது தட் கேன் அது வந்து வெறும் ஒரு ஒரு சிங்காரத்துக்கு மாத்திரம்தாங்கிறது கிடையாது கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்றச்சு அந்த ஆக்சன்ஸ்ல அவ அந்த ஆக்டருக்கு தான் தெரியும் எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ காமிச்சா எப்படி வந்து கோவம் நன்னா வெளிப்படுங்கிறது அவனுக்கு தான் தெரியும் ரைட் அதெல்லாம் வந்து சரஸ்வதி காமிக்கிறா இந்த இடத்துல சரஸ்வதியை வச்சுட்டு இருக்கிறதுனால ரூபத்தினாலையும் அவளுடைய அழகுனாலையும் எவ்வனத்தினாலையும் வரக்கூடிய கண்ணனுடைய ஒரு விதவிதமான ஆக்ஷன்ஸ் அதனுடன் கூடின பாரதி எங்க இருக்காளோ அதுதான் பிரம்மா சோ அந்த பிரம்மா பாரதி வாணிங்கரிச்சி இந்த இடத்துல வெறும் வாக்க சொல்றார் அடுத்தது வாக்தேவதான்னு விட்டு சரஸ்வதிய சொல்றார் எத்திர ரமதே எங்கு பலாத்து ஆகர்ஷணம் வினா ஸ்வயமேவ நிரர்கள பிரவாக ரூபா பவதி அது ரமதேன்னா சந்தோஷமா இருக்காளோ சந்தோஷமா இருக்கிறச்சே அங்க வந்து பிடிச்சு இழுத்துன்னு வந்து உக்காத்தி வைக்கல அவளை பிரம்மாட்டா அவள வந்து சக்தி ரூபமாக இருக்கா பலாத்து ஆகர்ஷணம் வினா ஒரு கவியினுடைய வாக்கும் நான் வந்து கஷ்டப்பட்டு நான் ஒரு பத்து வார்த்தைய வச்சுட்டு டிக்ஷனரிய வச்சுட்டு நான் புடிச்சு ஒரு ஸ்லோகத்தை எழுதுறேன்னு பண்ணோம்னா அங்க வந்து அந்த ரசமும் இருக்காது பாவமும் இருக்காது தானா அந்த வாக்கு வரணும் அது ஃப்ளோ ஆகணும் அப்போ அது உங்களுக்கு வந்து ஒரு க கவிதையா அது நிற்கும் நானும் பண்ணேன்னு பண்ணோம்னா அது கவிதையா நிற்காது தோணாது உங்களுக்கு சோ பலாத்து ஆகர்ஷணம் வினா ஸ்வயமேவ தானாகவே நிரர்கள அர்களம்னா பூட்டு நிரர்களம்னா ஒரு பூட்டே இல்லாத தடங்களே இல்லாத ஒரு பிரவாக ரூபமாக வரும் ரதிம் கூறுவதே ரதிம் வா கரோத்தின்னு ஆசையுடன் இருக்கிறாள் ரமிக்கிறான்னு அர்த்தம் சகா சிரஷ்டா சிரஷ்டானா பலவிதமான அர்த்தங்களை தன்னுடைய ஒரு பிரதிபாவனால நானா அர்த்தசிய ஸ்வப்பிரதிபையா பிரதிபாங்கிறச்சே கிரியேட்டிவிட்டி தன்னுடைய கிரியேட்டிவிட்டினால நிஷ்பாதக அதை வந்து கிரியேட் பண்றவன் கவிக்குதான் அந்த சிரஷ்டு சொல்லியிருக்காரு பட் சிரஷ்டாங்கிற வேர்டுக்கு ரெண்டு மீனிங் கவிக்கும் ரெண்டு மீனிங் கவினாலே பிரம்மான்னு ஒரு அர்த்தம் கவினா உங்களுக்கு வந்து நம்ம காவியம் எழுதுற கவி சிரஷ்டானாலும் கிரியேட்டர்னா உலகத்தை கிரியேட் பண்றவர் அல்லது காப்பியம் எனும் ஒரு உலகத்தை கிரியேட் பண்றவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் கவிஹி இது நாம்னா கத்தியதே வியவஹ்ரியதே

சக கவிகி சுபையா நூத்தன அர்த்த பிரதிபாதகா கவிஹி இது நாம் வியபதிஷதே எந்த ஒருவன் இந்த மாதிரி யாரிடத்துல இந்த மாதிரி வாக்குங்கிறது அப்படியே ஒரு தடங்கள் இல்லாத இருக்கோ இதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதிபதார்த்தத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளைதான் இங்க போட்டிருக்க வேற ஒண்ணுமே இல்ல எல்லா அர்த்தம் பார்த்துட்டே வந்திருக்கும் அந்த ஒரு பர்சன் தான் தன்னுடைய ஒரு கிரியேட்டிவிட்டினால புதுசா ஒரு அர்த்தத்தை அவனால கிரியேட் பண்றான்னா அவனுக்குதான் கவின்னு பேரு வியபதிஷேன சதுர்முக துல்லியா பவதி அவன் தான் அந்த கவிங்கிறவன் அப்பேற்பட்ட அதாவது முன்னாடி கூறப்பட்ட எல்லா விசேஷங்களையும் எடுத்துக்கணும் எல்லா அப்ஜெக்டிவ்ஸோட இருக்கக்கூடிய சரஸ்வதி அவ விளையாடுவதற்கு ஆஸ்பதி பூத விளையாடும் இடமாக இருக்கும் சதுர்முகா பிரம்மா அந்த பிரம்மாவுக்கு சமானமாக இந்த கவி இருக்கான் புரியுதா அதையே உத்தம் ஆகையினால என்னன்னா இது வந்து துனியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அல்லது முன்னாடி பல பேர் சொல்லியிருக்காத அபாரே காவிய சம்சாரே காவியம் எனும் ஒரு உலகம் அது எப்படி இருக்குன்னா எல்லையில்லா உலகம் அபாரே பாரம் எல்லைங்கிறது கிடையாது அந்த காவிய உலகத்திற்கு யாரு பிரஜாபதி யாரு பிரம்மான கவிரேவ பிரஜாபதி கவிதான் ஒரு கிரியேட்டர் ஆஹ் இதுல வந்து காவிய பிரகாஷத்துல சொல்லுவார் கவி இப்ப பிரம்மா கிரியேட் பண்ற உலகத்துல ஆறே ஆறு ரசம் தான் இருக்கு ஆனா கவி கிரியேட் பண்ற உலகத்துல ஒன்பது ரசம் இருக்கு ஹீ இஸ் பவுண்ட் பை கர்மா இந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ஜென்மாதான் கொடுக்கணும் இந்த ஒரு ஜீவனுக்கு இந்த மாதிரி ஜென்ம தான் கொடுக்கணும் ஆனால் கவிக்கு அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கிடையாது என்ன வேணாலும் பண்ணலாம் இவருடைய உலகத்துல வந்து சுகமும் இருக்கும் துக்கமும் இருக்கும் ஜெகத்துல உலகத்துல கவியனுடைய உலகத்துல சுகம் மாத்திரம் அவனுக்கு ஃபோக்கஸ் எப்படி நம்ம வந்து பண்ணா மனுஷா வந்து இதை என்ஜாய் பண்ணுவானோ அப்படின்னுட்டு அந்த கவி பிரம்மாவனுடைய உலகத்தோடு கவியனுடைய உலகம் வசத்தீம்பர் அந்த இடத்துல டைரக்டா இதுல வந்து சரஸ்வதி விஹார ஆஸ்பதி பூதா சதுர்முக கவிஹி இது வெபதிஷதே ததா உத்தரூப கவிதாசாலி ஏவ இது வந்து ஆஹ் இந்த இடத்துல அலங்கார துவனி சொல்றார் இங்க வந்து ஹிஸ் ஆக்சுவலி டைரக்ட்லி நாட் கம்பேரிங் கவி அண்ட் பிரம்மா நீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுலையுமே உங்களுக்கு வந்து சக கவிஹி சிரஷ்டா இவ அப்படின்னு போடல அண்ட் சிரஷ்டாங்கிறது பிரம்மாவுக்கு மாத்திரம் குறிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வேர்டும் கிடையாது பிரம்மான்னு சொன்னேன்னா இந்த இடத்துல வந்து ச கவி கத்தியத்தே பிரம்மா அப்படின்னு சொல்லலாம் மீட்டர்ல சேஞ்சே வரப்போறது இல்லை ஆனா பிரம்மான்னு சொல்லிட்டா அது வந்து கவிக்கு போகவே போகாது அந்த வேர்டு சிரஷ்டானஜதி இது சிரஷ்டா கிரியேட் பண்றவனுங்கிற அர்த்தத்துல மாத்திரம் யூஸ் பண்ணிருக்கு அந்த வேர்டு அப் அந்த பர்டிகுலர் வேர்டு யூஸ் பண்ணிருக்கிறதுனால அது கவியும் குறிக்கலாம் பிரம்மாவையும் குறிக்கலாம் சோ டைரக்டா இங்க பிரம்மாங்கிற வேர்டு இந்த இதுல யூஸே பண்ணல அதே சமயத்துல பாரதிங்கிற வேர்டு எடுத்துட்டோம்னா கூட வாக்குன்னு அர்த்தம் அதுக்கு வாக்கு தேவதான்னு சரஸ்வதி மாத்திரம் அர்த்தம் இல்லை

கவிதா ஷாலி ஏவ கவிஹி இது இது உபமா அலங்கார துவனிகி இந்த பாட்டை விட்டுருங்கோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு செக்ஷன் மாத்திரம்தான் வேணும் இந்த மாதிரி கவிதா கவிதையை எழுத ஒரு தேர்ச்சி பெற்றவரான கவி இந்த மாதிரி சதுர்முகன் மாதிரி இருக்கர் அப்படிங்கிறது டைரக்டா சொல்லல அது தான் இருக்குன்னு உபமா துவனிகி ஓகே துவனின்னா சஜஷன் அர்த்தம் அது அது மாத்திரம் இல்ல ரசம் பாவம் இதெல்லாம் இல்லாத ஒருத்தன் கவிதா எழுதினான்னா அந்த கெட்ட கவிகளை இங்க வந்து ஏளனம் பண்ற சமத்கார ஹீன கவிதா ரசம் பாவம் முதலிய சமத்காரம் அழகு இல்லாத ஒரு கவிதையை எழுதுபவர்கள் அந்த கு கவினாம் உபாலம்பகான ஏளனம் நிந்த அவன் எல்லாம் கவின்னே சொல்ல முடியாது இவனை உண்டிதான் கவின்னு சொல்லலாம் அப்படின்னு விடுறாரோ இல்லையோ ஆஹ் வியே இப்ப என்னாச்சு கான்டெக்ட கொண்டு வர தன்னுடைய காவியமும் இந்த மாதிரிதான் இருக்க போறது அது கெட்ட கவிதையா இருக்காது நான் கவின்னு சொல்லிட்டு முந்தின ஸ்லோகத்துல சொன்னேன் என்ன கவின்னு தானே நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால காவியத்துலயும் தட் இஸ் வேதாந்தேசகருடைய காவியத்திலையும் ரச பாவாதி சமிருத்திகி சமிருத்திக செழிப்பு இந்த செழிப்பும் இருக்க போறதுங்கறத அவர் இண்டிகேட் பண்ணிட்டார் சரியா மூணு துவனி இங்க இருக்கு ஒன்னு கம்பேரிசன் துவனி ரெண்டாவது கெட்ட கவிகளை ஏளனம் பண்றார் மூணாவது தன்னுடைய கவிதையிலையும் இந்த மாதிரி ரசபூர்வமா இருக்க போறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுற சரியா ச கவி கத்தியதே சிரஷ்டா ரமதேயத்ர பாரதி ரச பாவகுணி பூதைஹி அலங்காரைகி ஒரு தடவை திருப்பி கேட்டுட்டும் உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்ததுன்னா அடுத்த கிளாஸ்ல வேணா முதல்ல நான் வந்து இது பண்றேன் இல்ல உங்களுக்கு இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேள்வோம் உம் ஏன்னா இது கொஞ்சம் டிபிகல்ட்டுங்கிறதுனால திருப்பி ஒரு தடவை நீங்க கேட்டீங்கன்னா இட் மைட் பி ஈஸியர் இருக்கா ஏதாவது டவுட்டு அந்த கடைசி மூணு சொன்னேன் இல்ல இதுல வந்து எதுவுமே அலங்காரம் இல்ல சோ அந்த உபமா அலங்காரம்ங்கிறது த கம்பேரிசன் வந்து துவனியா வந்திருக்கு அவ்வளவுதான் சரியா கம்பேரிசன் இங்க வந்து சஜஸ்டிவா இருக்கு நத்திங் எல்ஸ் எதுவுமே இங்க வந்து இது கிடையாது அலங்காரம் கிடையாது பிகாஸ் பிளைனா டைரக்ட் அர்த்தம் கவிக்கு போயிடுறது நமக்கு அது வந்து இட் சாட்டிஸ்ஃபைஸ் த மீனிங் எங்க நமக்கு வந்து வேற எதுவுமே அலங்காரமும் போடல உத்ரேஷாவும் இல்ல ஒண்ணுமே இல்லையே எல்லாமே சஜஸ்டிவா தான் இருக்கு ஓகே வேற ஏதாவது இருந்தா கேளுங்க இல்லைன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் பாக்கலாம் ஓகே சரி